இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 11-26 முடிய. அவர் எருசலேமுக்குள் சென்று கோவிலில் நுழைந்தார். அவர் அனைத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு, ஏற்கனவே மாலை வேளையாகிவிட்டதால் பன்னிருவருடன் பெத்தானியாவுக்கு புறப்பட்டு சென்றார். மறுநாள் பெத்தானியாவை விட்டு அவர்கள் திரும்பிய பொழுது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. இலையடர்ந்த ஓர் அத்தி மரத்தை அவர் தொலையிலிருந்து கண்டு, அதில் ஏதாவது கிடைக்குமா என்று அதன் அருகில் சென்றார். சென்றபோது இலைகளை தவிர வேறு எதையும் அவர் காணவில்லை, ஏனெனில் அது அத்திப்பழ காலம் அல்ல. அவர் அதை பார்த்து, இனி உன் கனியை யாரும் உண்ணவே கூடாது என்றார். அவருடைய சீடர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். கோவிலுக்குள் சென்றதும் இயேசு அங்கு விற்பவர்களையும் வாங்குபவர்களையும் வெளியே துரத்த தொடங்கினார். நாணயம் மாற்றுவோரின் மேசைகளையும் புறா விற்பவர்களின் இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டார். கோவில் வழியாக எந்த பொருளையும் எடுத்து செல்ல அவர் விடவில்லை. என் இல்லம், மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை வேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறை நூலில் எழுதியுள்ளது என்று அவர்களுக்கு கற்பித்தார். ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கிவிட்டீர்கள் என்றார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் இதை கேட்டு அவரை எப்படி ஒழித்து கட்டலாம் என்று வழி தேடினார்கள். எனினும் கூட்டத்தினர் அனைவரும் அவரது போதனையில் ஆழ்ந்து வியந்திருந்ததால் அவர்கள் அவருக்கு அஞ்சினார்கள். மாலை வேளையானதும் இயேசுவும் சீடர்களும் நகரத்திலிருந்து வெளியேறினார்கள். காலையில் அவர்கள் அவ்வழியே சென்ற போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருந்ததை கண்டார்கள். அப்போது பேதுரு நடந்ததை நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, அதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். அதற்கு இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். ஆகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும்போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்போது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களை, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அத்தி மரத்தை, கனிகொடாத அத்தி மரத்தை சபிக்கின்றார். அந்த அத்தி மரமும் இயேசுவினுடைய அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத நிலையிலே, இயேசுவால் சபிக்கப்பட்ட நிலையிலே பட்டு போய்விடுகிறது. இன்னுமாக இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு எருசலேம் ஆலயத்திலே அங்கே அநீதி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ஆலயத்திலே இயேசு கோபப்படுகிறார். அந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்துகின்றார். இந்த இரண்டு நிகழ்வுமே யூதர்களுக்கு எதிரான ஒரு காரியமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். யூதர்கள் கடவுளால் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்தவர்கள்.
நம்ம ஆண்டவர் இயேசுவும் அந்த ஒரு இனத்தில்தான் பிறந்து வளர்ந்தவர். ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே யூதாவின் சிங்கமாக அந்த யூத இனத்திலே பெத்லகேமிலே மெசியா பிறக்க வேண்டும், அவர் தாவீதின் வம்சத்திலே வர வேண்டும் என்றெல்லாம் முன் அறிவிக்கப்பட்டிருந்தது. பழைய ஏற்பாட்டில் அறிவிக்கப்பட்டது போல மெசியா கடவுளுடைய மகன் பிறந்தார். ஆனாலும் கூட இந்த யூதர்கள் இயேசுவை நம்பவில்லை, அவரை இறைமகனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் இவர் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்து விட்டார், தச்சருடைய மகன், மரியாளின் மகன்தானே என்றெல்லாம் சொல்லி இயேசுவை புறக்கணித்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில்தான் இன்னும் இந்த மக்கள், இந்த யூதர்கள் நன்றி கெட்டவர்களாக நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களை சபிக்கிறார், அவர்கள் மீது கோபம் கொள்கிறார். அதனுடைய ஒரு உருவகமாகத்தான் இந்த அத்திமரத்தை சபிப்பதை பார்க்கிறோம். இன்னுமாக அவர்களுடைய செயல்பாடுகள் அன்பும் நீதியும் இருக்க வேண்டிய இடத்திலே அந்த அன்பையும் நீதியையும் மறந்துவிட்டு அநியாயம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே அந்த எருசலேம் ஆலயத்திலே ஆண்டவர் இயேசு கோபமடைகிறார், அந்த கோவிலை சுத்தம் செய்கிறார். நாணய மாற்றுவோரின் மேசைகளையெல்லாம், புறா விற்பவர்களின் இருக்கைகளையெல்லாம் கவிழ்த்து போட்டார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் இல்லம் மக்களினங்கள் அனைவருக்கும் உரிய இறை வேண்டலின் வீடு என்று ஆண்டவர் இயேசு அங்கே நினைவுபடுத்துகிறார். ஆலயம் என்பது இறை வேண்டலின் வீடு, அது எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு வீடு. அங்கே நாணயத்தை மாற்றி புறாக்களை விற்று ஏழை எளிய பிள்ளைகளை அநீதியினால் அடக்கியாளுவதை அங்கே ஆண்டவர் இயேசு கண்டிக்கின்றார். இன்று நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கடவுளின் பெயரிலே, ஆலயத்தின் பெயரிலே முறைகேடு செய்து கொண்டிருக்கின்றோமா? கிறிஸ்தவள் என்ற ஒரு அடையாளத்தை வைத்து கொண்டு கடவுளின் பெயரிலே போலியாக பொய்யாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்படி அவருடைய அன்பை மறந்து அந்த கடவுளுக்கு எதிராக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இன்று கடவுளின் கோபம் நம்மேல் இருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, நாம் அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகள், நாம் கனி கொடுப்பதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னோடு இணைந்திருங்கள், கனி கொடுங்கள் என்று ஆண்டவர் இந்த நாளிலே விரும்புகின்றார். இறை வேண்டலின் வீடு இறை வேண்டலுக்கு மட்டுமே உரியது. அங்கே நீதி கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும், அன்பு வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். இவைகளுக்கு மாறாக ஏதேனும் நடக்கிறது என்று சொன்னால் அது கல்வர் குகையாகிவிட்டது, அதை நாம் சுத்தம் செய்ய வேண்டும். இன்னுமாக இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் இறை வேண்டல் செய்கின்ற பொழுது ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் வேண்டுங்கள். இந்த யூதர்கள் இயேசுவை நம்பவில்லை, எனவேதான் அவர்கள் மத்தியிலே நம்பிக்கையற்றவர்கள் இருந்த இடத்திலே புதுமையை செய்ய முடியவில்லை. நீங்கள் வேண்டுதல் செய்யும் பொழுது யார் மீதாவது மனத்தாங்கள் இருந்தால் உடனடியாக அவர்களை மன்னியுங்கள், பின்பு வந்து விண்ணப்பத்தை தந்தையிடத்திலே ஒப்பு கொடுங்கள். என் அன்பிற்குரியவர்களே, நாம் கடவுளிடம் ஜெபிப்பதற்கு முதலிலே நாம் அவரை நம்ப வேண்டும், இரண்டாவது நாம் தூய்மையான உள்ளத்தோடு இருக்க வேண்டும். யாரிடத்திலெல்லாம் மனத்தாங்கள் இருக்கிறதோ அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக, ஆண்டவர் நான் தூய்மையோடு இருக்கிறேன், அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறேன், நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன், என் வேண்டுதலை கேட்பார், எனக்கு கேட்பதை கொடுப்பார் என்ற உறுதியான விசுவாசம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். எனவே இந்த நாளிலே நம் வேண்டுதல் கேட்கப்படவில்லை என்று சொன்னால்
நம்முடைய நம்பிக்கையில் எங்கோ குறை இருக்கிறது என்று அர்த்தம். நாம் யாரையோ மன்னிக்காமல் இருந்திருக்கிறோம் என்று அர்த்தம். அன்பிற்குரியவர்களே, உறுதியற்ற வாழ்க்கையில நேற்று இருந்தவர் இன்று உயிரோடு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட இன்னும் ஏன் வைராக்கியம், இன்னும் ஏன் சக மனிதர்களை மன்னிக்க முடியவில்லை, இன்னும் ஏன் அன்பு செய்ய முடியவில்லை, இன்னும் ஏன் அநீதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கால சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் கடவுளை மையப்படுத்தி வாழ வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும். மன்னியுங்கள், நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை, உங்கள் குடும்பத்தை நலமான வாழ்வினால் ஆசீர்வதிப்பார். இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும் என்று சொன்ன எங்கள் ஆண்டவரே இயேசுவே, உமை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம். நாங்கள் உமை நம்புகிறோம். இதோ நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று உறுதியோடு இருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் வாரும், எங்களை வழி நடத்தும். இதோ கண்ணீரோடு ஆண்டவரே அழுது கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை உம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என்ன செய்வதென்றே தெரியாமல் வாழ்வை இழந்து தவிக்கும் உடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலை தார், நம்பிக்கையை கொடும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு சரியான பாதையை காண்பியும். நீரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் ஆண்டவரே. நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் விரைவில் நலமான வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே, இந்த நோயிலிருந்து நீரே விடுதலை கொடுத்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் வல்லவர், நீரே மெசியா, நீரே ஆண்டவர், உம்மால் மட்டுமே எல்லாம் கூடும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம், உம்முடைய மனம் நோகும்படியாய் வாழ்ந்திருக்கிறோம், எங்களை மன்னியும். இதோ நாங்கள் யாரிடத்திலெல்லாம் பேசாமல் மன்னிக்க முடியாமல் இருக்கிறோமோ அவர்களை உம் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் வாழ்க்கையை புரிந்து கொண்டவர்களாய் மன்னிப்பை இலவசமாய் வழங்கும்படியாய் எங்கள் உள்ளத்திலே நீரா இருந்து எங்களை தூண்டி எழுப்பும். உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்பும். ஆண்டவரே ஆவியானவரே, நீரே எங்களை வழிநடத்தும். இதோ உணவு இல்லாமல் பசியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உணவை தாரும் ஆண்டவரே. எங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதியும், குடும்பங்களிலே சமாதானத்தை தாரும். ஒருவர் மற்றவரை தேற்றவும், ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யவும் நீர் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல மனநிலையை தாரும். அநீதியை ஒருபொழுதும் நாங்கள் வளர்த்து விடாதபடியாய், நீதியின் பிள்ளைகளாய் அன்பின் பிள்ளைகளாய் எங்களை நீரே வளர்த்தெடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய உதவி உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே, நம்பிக்கையோடு உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.